ஹாய் கைஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ ஆஃப் காமிக் ராஜா. இந்த ஷோ 3வது எபிசோட்லேருந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சுது. அண்ட் இந்த 4வது எபிசோட் சும்மா பத்திக்கிட்டு எரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு சஸ்பென்ஸ் மேல சஸ்பென்ஸை பில்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க. காமிக் ரெஃபரன்சஸ் பிளஸ் ஈஸ்டர் எக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த 4வது எபிசோட்ல பார்க்க முடியுது. அண்ட் இந்த எபிசோட நம்ம பிரேக் டவுன் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். காமிக் ராஜா சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்க ரெகுலரா பாப்பீங்க அப்படின்னா பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். இவ்வளவும் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு வெயிட்டிங்க? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோடோட எண்டிங்ல ஜாக் ஹாக்காய் கழுத்துல ஸ்வாட் வைக்கிறத பார்த்தோம். சோ அங்கேருந்து தான் இந்த 4வது எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. எபிசோடோட ஸ்டார்ட்ல எலனார் ஹாக்காய பார்த்த உடனே ஒரு அவெஞ்சர் வீட்டுல என்ன பண்றாருன்னு கேப்பா. அப்புறம் ஜாக் ஹாக்காய பார்த்து இவர் ஒரு ஆர்ச்சர் தானே அப்படின்னு சொல்லுவான். இங்க நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணிருப்பீங்க, என்னன்னா ஹாக்காய் அண்ட் ஜாக் இது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் காமிக்ல ஜாக் வந்து ஹாக்காயோட மென்டாரா இருப்பான். ஏன் இந்த சீரீஸ்ல யாருன்னே தெரியாத மாதிரி காமிச்சிருக்காங்கன்னு தெரியல. மேபி ஏதாவது ட்விஸ்ட் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்த சீன்ல ஹாக்காய் ஸ்லோன் லிமிடெட் என்ற கம்பெனியை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக லோராக்கு டெக்ஸ்ட் பண்றான். அண்ட் கடைசியா ஹாக்காய் கிளம்பும் போது எலனார் கேட்ட நினைச்சு கவலைப்படுற மாதிரி ஏதோ பேசுவா. பட் அவ இன்டைரக்டா ஹாக்காய மிரட்டுற மாதிரி தான் இருந்தது. தென் ஹாக்காய் போனதுக்கு அப்புறம் எலனார் யாருக்கோ கால் பண்ண ட்ரை பண்றா. பட் அவங்க கால் பிக் பண்ணாதனால ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கால் பேக் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்புறா. மேபி எலனார் இவளுக்கு தான் கால் பண்ணிருப்பான்னு நான் நினைக்கிறேன். இவதான் வேலண்டினா எலக்ரா டிஃபான்டே. வேலண்டினாவை நம்ம கடைசியா பிளாக் வீடோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல பாத்திருப்போம். அண்ட் இவதான் எலனா பிலோவாக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஹாக்காயை கொல்ல சொல்லியிருப்பா. அண்ட் இந்த எபிசோடோட எண்ட்ல நம்ம இதை பார்க்கவும் செய்யறோம். இந்த எபிசோட பார்க்க போது எலனார் ஏதோ மறைக்கிறா அண்ட் பெருசா ஏதோ பண்றா அப்படின்னு தோணுது. என்னதான் இந்த சீரீஸ்ல ஒரு பக்கம் ஜாக் அண்ட் கிங் பின் அப்புறம் ஈகோவை மெயின் வில்லனா காமிக்க ட்ரை பண்ணாலும் எலனார் கூட ஒரு முக்கியமான வில்லியா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹாக்காய் போக போது ரோனினோட ஸ்வாடை ஆட்டிய போட்டு கொண்டு போறத பாக்குறோம். அடுத்த சீன்ல லோரா ஹாக்காய்க்கு கால் பண்ணி ஸ்லோன் கம்பெனி பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதையும் பாக்குறோம். ஜாக் தான் ஸ்லோன் லிமிடெட் சிஇஓ அண்ட் டிராக் சூட் மாஃபியா பண்ற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கு இவன் தான் ஃபண்டிங் பண்றான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணிருப்பீங்க, என்னன்னா லோரா ஹாக்காயோட வைஃப் 3 பசங்களை பாத்துக்கிறா அண்ட் நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாவும் இருக்கா. இது வரைக்கும் நம்மளுக்கு இவ்வளவுதான் தெரியும். பட் இந்த சீரீஸ்ல ஒரு கம்பெனியை பத்தி சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றா, கோட்வேர்ட்ல பேசுறா, அப்புறம் ரஷ்யன் லாங்குவேஜ் தெரியுது, அப்புறம் ஒரு வாட்சோட டிரான்ஸ்மிட்டரை வச்சு டிராக்கும் பண்றா. யார் டாய்வ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி இவ ஃபார்மர் ஷீல்ட் ஏஜென்டா கூட இருக்கலாம். இல்ல ஹாக்காய் இந்த மாதிரி பிரச்சனை வந்தா ஃபேஸ் பண்றதுக்காக லோராக்கு ட்ரைனிங் கூட கொடுத்து இருக்கலாம். அவெஞ்சர்ஸ் காம்பவுண்ட்ல இருந்து எடுத்த இந்த வாட்ச் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஹாக்காய் இந்த வாட்சை நினைச்சு கவலைப்படுறத பாக்குறோம். அடுத்த சீன்ல ஹாக்காய் வீக்கத்துக்கு ஐஸ் பவுச்ச வச்சு ரெஸ்ட் எடுக்கிறான். என்னதான் ஹாக்காய் ஒரு அவெஞ்சரா இருந்தாலும் அவன் ஒரு சாதாரண மனுஷன் தான். இதை விட மோசமான சிச்சுவேஷன் அவன் ஃபேஸ் பண்ணிருக்கான். அண்ட் இந்த சீன் மூலியமா ஹாக்காயோட ஸ்ட்ரகிளிங்க காமிச்சிருப்பாங்க. கேட் ஹாக்காய் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கா. அப்புறம் தென் ரெண்டு பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அதுல ஹாக்காய் ஒரு விஷயத்த ஷேர் பண்றான், என்னன்னா எப்படி அவன் நதாஷாவை கொல்ல போயிருந்தான் பட் அவனால கொல்ல முடியல. ஹாக்காய் நதாஷாவை கொல்லாம அவளோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு ஷீல்டுல சேர்த்து விடுறான். இது சொல்ல போது எண்டு கேம்ல நதாஷா சாக போது பிளே ஆன பேக்ரவுண்ட் மியூசிக் இங்கேயும் பிளே ஆகுது. இதுக்கு முன்னாடி நடந்த கான்வர்சேஷன்ல கேட் பூமராங் ஆரோவை பத்தி பேசுவா. இந்த சீன் காமிக்ல இருந்து எடுத்தது தான். பட் காமிக்ல ஹாக்காய் தான் இந்த பூமராங் ஆரோவை பத்தி மென்ஷன் பண்ணுவான். ஆனா இந்த சீரீஸ்ல அகைன் தலகீழ காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹாக்காய் காசிய மீட் பண்ண வந்திருப்பான். அண்ட் காசி கிட்ட மாயா என்ன பண்ண நினைக்கிறாளோ அதை ஸ்டாப் பண்ண சொல்லி கேட்பான். இல்லனா இதனால நிறைய பேர் சாவாங்க அண்ட் கடைசி வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். காசியோட கழுத்துல ஒரு பீனிக்ஸ் பறவையோட டாட்டுவை பாத்திருப்பீங்க. இது ஈகோட பீனிக்ஸ் போர்ஸ் பவருக்கான ஒரு ஈஸ்டர் எக். காமிக்ல பீனிக்ஸ் போர்ஸோட ஹோஸ்ட் நிறைய பேர் இருந்திருக்காங்க. பீனிக்ஸ் போர்ஸ் பவரை பத்தி சொல்லணும்னா எக்ஸ்மேனோட டார்க் பீனிக்ஸ் மூவி பாத்திருப்பீங்க. அந்த ஜீனுக்கு பீனிக்ஸ் போர்ஸோட பவர்ஸ் இருக்கும். காமிக்ல கடைசியா இந்த பீனிக்ஸ் போர்ஸ் யார்கிட்ட இருந்ததுன்னா ஈகோ கிட்ட தான். அடுத்த சீன்ல கேட் ஹாக்காயோட ட்ரிக் ஆரோஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக லார்பர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு போயிருப்பா. அங்க வெண்டி கான்ட்ராக்ட் என்ற ஒரு கேரக்டரை மீட் பண்றா. வெண்டி கான்ட்ராக்ட் காமிக்ல எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு கேரக்டர் தான். ஆக்சுவலி இந்த கேரக்டர் காமிக்ல பாம்ஷெல் என்ற பேர்ல ஒரு சூப்பர் வில்லனா இருப்பா. அண்ட் இந்த சீன்ல ஹாக்காய்க்கு ஒரு பேக் கொடுக்கறத பாக்குறோம். அந்த பேக்ல பாம்ஷெல்னு எழுதி இருக்கு. சோ இந்த கேரக்டருக்கான ஈஸ்டர் எக்க இந்த சீன்ல காமிச்சிருப்பாங்க. அப்புறம் இதே சீன்ல கேட் லார்பர்ஸ் கிட்ட ரெண்டு காஸ்டியூம் டிசைன் பண்ணி தர முடியுமான்னு கேட்பா. சோ சீரீஸ் முடியறதுக்குள்ள ஹாக்காய காமிக் அக்யூரேட் காஸ்டியூம்ல பாக்கலாம்.
போகலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த வாட்சோட லொகேஷனை லோரா ஹாக்காய்க்கு டெக்ஸ்ட் பண்றா. தென் அங்கிருந்து ஹாக்காயின் கேட் அந்த வாட்சுக்கான லொகேஷனுக்கு போறாங்க. இங்க ஹாக்காய் இந்த வாட்சை பத்தி சில டீடைல்ஸ் ஷேர் பண்றான். ஏன்னா இந்த வாட்ச் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் கூட வேலை பார்த்த ஒரு ஃப்ரெண்டு இது, அண்ட் இவர் யாருன்னு தெரிஞ்சா இவர் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றான். இந்த வாட்ச் யார்தான் இருக்கும்? அவெஞ்சர்ஸ் காம்பவுண்ட்ல இருந்து கிடைச்சதுனால மேபி இது டோனி ஸ்டார்க்கு தான் இருக்கலாம். பட் வாய்ப்பில் ஏன்னா இறந்து போயிட்டாரு. புரூஸ் பேனர் தான் இருந்தா அது டிராக் சூட் மாஃபியாக்கு தான் ஆபத்து. ரோடி இது இருக்கலாம் அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் ஆர்மர் ஆஃப் வார் சீரிஸ் வரப்போகுது. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த வாட்ச் ஹாக்காயோட வைஃபோடது. லோரா கரெக்டா இந்த வாட்சை பத்தி இந்த சீன்ல மென்ஷன் பண்றா. அங்கிருந்து தான் இந்த வாட்சுக்கான ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட் ஆகுது. மேபி இப்படி இருக்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லோரா ஷீல்ட் ஏஜென்டா இருக்க போது இந்த வாட்சை ஹாக்காய்க்கு பிரசென்ட் பண்ணிருக்கலாம். தானோஸோட ஸ்னாப்புக்கு அப்புறம் ஹாக்காய் ரோனின் காஸ்டியூம்ல இருக்க போது இந்த வாட்சை தான் ஃபேமிலியோட ஞாபகமா கூடவே வச்சிருக்கலாம். ஹாக்காய் ரோனின் காஸ்டியூம்ல எல்லாரையும் கொண்டுட்டு இருக்க நேரத்துல மாயாக்கு இந்த வாட்ச் கண்ணில் பட்டிருக்கும். ஏன்னா மாயாக்கு சூப்பர் போட்டோகிராபிக் மெமரி இருக்கு, அதனால இந்த வாட்சோட டிசைனை காப்பி பண்ணிருக்கா. ராணி யாருன்னு தெரியாது, பட் இந்த வாட்ச் யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா ரோனின கண்டுபிடிச்சிடலாம். சோ அந்த மொடியூல தான் இந்த வாட்சை ஆக்ஷன்ல இருந்து டிராக் சூட் மாஃபியாலங்க கொண்டு வந்திருப்பாங்க. ரோலெக்ஸ் வாட்ச் என்றனால இதுக்கு சீரியல் நம்பர் இருக்கும். சோ யார் இதை வாங்கியிருக்காங்கன்றதை ஈஸியா டிராக் பண்ணலாம். நம்ம இந்த சீன்ல கேட் வாட்ச் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒன்னு நோட்டீஸ் பண்றதை பாக்குறோம். என்னன்னா ஒரு பேப்பர்ல ஹாக்கையோட ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம்ஸ் எழுதி இருக்கு. மேபி இந்த வாட்சோட சீரியல் நம்பர் வச்சு மாயா இந்த வாட்சோட ஓனர்ஸ் டிராக் பண்ணிருக்கலாம். இது என்னோட தியரி, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு சூப்பர் ஃபைட் சீன் நடக்குது. இந்த பக்கம் கேட் மாயா கூட சண்டை போடுறா, அண்ட் அந்த பக்கம் ஹாக்காய் ஒரு அன்னோன் கேரக்டர் கூட சண்டை போடுறான். இந்த அன்னோன் கேரக்டர் யாருன்னு போன மார்வல் அப்டேட்ஸ் வீடியோல சொல்லிருப்பேன். டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா மேல ஷோகர் ஐ பட்டனை பிரஸ் பண்ணி பாருங்க. இந்த ஃபைட்டோட எண்ட்ல இந்த அன்னோன் கேரக்டரோட ஃபேஸ் ரிவீல் பண்ணிடுறாங்க. யாருன்னு பார்த்தா எலனா பிலோவா. இந்த ஃபைட் சீன்ல எலனா சம் பிளாக் விடோ ஸ்டஃப் யூஸ் பண்றத பாக்குறோம். அண்ட் இதே சீன்ல எலனா கேட் பிஷப்பை கயிறு கட்டி மாடியில இருந்து தூக்கி அடிக்கிறத பாக்குறோம். அண்ட் அகைன் எண்ட் கேம் மியூசிக் பிளே ஆகுது. அண்ட் அகைன் ஹாக்காய்க்கு நதாஷா ஞாபகம் வருது. இந்த ஃபைட் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாக்காய் புரிஞ்சுக்கிறான் பிரச்சனை கை மீறி போயிடுச்சு. என் யாரோ பிளாக் விடோ என்ன கொள்றதுக்காக ஹயர் பண்ணிருக்காங்க. சோ கேட்டை இந்த பிரச்சனையில இருந்து விலகி இருக்க சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடிவுக்கு வருது. பட் இன்னும் நிறைய சஸ்பென்ஸ் அண்ட் கேள்விகள் பேலன்ஸ் இருக்கு. அர்மான் டுகேன யார் கொன்னா? அந்த வாட்ச் ஹாக்காய் தான் இல்ல வேற யாரோடதா? எதுக்கு இந்த வாட்சை மாயா எடுத்து வச்சிருக்கா? வேலண்டினா எதுக்கு ஹாக்காய் கொள்றதுக்காக பிளாக் விடோவை அனுப்பியிருக்கா? உண்மையிலேயே ஜாக் யாரு? இந்த மாதிரி பல கேள்விகள் எனக்கு இருக்கு. சோ இன்னும் ரெண்டு எபிசோட் தான் பேலன்ஸ் இருக்கு. இவ்வளவு கேள்விகளுக்கான பதில இந்த ரெண்டு எபிசோட்ல காட்டுவாங்களா, இல்ல அடுத்த சீசனுக்கு கொண்டு போவாங்களா, எனக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை டில் தென் பாய்.